Good afternoon, sir, sister, and my all friends. I am Bastina Sherlin. I am 7th standard in Lourdes Girls Higher Secondary School. I am also a student of Junior IAS Academy. Sir, now I have triple R formula. Adapati. மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண்களை எந்த விதமான மன அழுத்தம் இன்றி மன இறுக்கம் இன்றி ஸ்மார்ட் ஒர்க்கிங் மூலம் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி எந்த விதமான கடுமையும் இல்லாமல் பெறக்கூடிய ஃபார்முலா தான் இந்த ட்ரிபிள் ஆர் வர்சஸ் ட்ரிபிள் ஆர். இந்த ட்ரிபிள் ஆர் வர்சஸ் ட்ரிபிள் ஆர் ஃபார்முலாவை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முதலில் வரக்கூடிய ட்ரிபிள் ஆர் என்னென்னா, ஃபஸ்ட் ஆர் ரீடிங், செகண்ட் ஆர் ரீகலெக்ஷன், தேர்டு ஆர் ரெப்ரசன்டேஷன். ஃபஸ்ட் ஆர் ரீடிங். ரீடிங் அப்படின்னா என்னன்னா வகுப்பில் படிப்பது. இந்த ரீடிங்குள்ள என்னென்னலாம் அடங்கி இருக்குன்னா, டீச்சர் சொல்லி கொடுக்குற டீச்சிங், ஸ்டடியிங், லேர்னிங், அப்சர்வேஷன், இந்த நாலுமே இந்த ரீடிங்குள்ள அடங்கி இருக்கு. செகண்ட் ஒன் ரீகலெக்ஷன். ரீகலெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த படித்த பாடங்களை வகுப்பிலோ வீட்டிலோ செஞ்சு படிப்பது. தேர்டு ஆர் ரெப்ரசன்டேஷன். அந்த படித்த படிப்புகளை எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறது. இந்த ட்ரிபிள் ஆரில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியாது. செகண்ட் ட்ரிபிள் ஆரில் தான் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். மாணவர்கள் மன அழுத்தமில்லாமல் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். அது என்னென்னா, ஃபஸ்ட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் தி பிரைன் 100%, செகண்ட் ஆர் ரீகலெக்ஷன் ஃப்ரம் தி பிரைன் 100%, தேர்ட் ஆர் ரீப்ரொடக்ஷன் இன் தி பேப்பர் 100%. முதல்ல படித்த ட்ரிபிள் ஆர்லேயும் இதை பற்றி தான் பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு எவர் டம் மெமரி பவர் இருக்காது. செகண்ட் ட்ரிபிள் ஆரில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் தி பிரைன். இதில் ஷார்ட் டேர்ம் மெமரியாக இல்லாமல், லாங் டேர்ம் மெமரியாகவும் இல்லாமல், எவர் டம் மெமரியாக ஆக்குவது தான் இந்த செகண்ட் ட்ரிபிள் ஆர். ஃபஸ்ட் ட்ரிபிள் ஆர் ஜஸ்ட் படிக்கலாம், ஜஸ்ட் பாஸ் பண்ணலாம், ஜஸ்ட் முடிச்சிடலாம், ஜஸ்ட் மறந்துடலாம். ஆனால் செகண்ட் ட்ரிபிள் ஆர் இட் ஆஸ் இஸ் சோ எட்டர்னல் மெமரி பவர் தட் இஸ் நெவர் ஃபர்கெட்டிங். செகண்ட் ட்ரிபிள் ஆரில் வந்து படிக்க செகண்ட் ட்ரிபிள் ஆரை பயன்படுத்தினாதான் நீட் தேர்வு முதல் அட்டம்ப்ட்லேயே ரொம்ப ஈஸியாக ஸ்டேட் ரேங்க் பெறலாம். நம்ம அதனால தான் சிஸ்திலிருந்தே செகண்ட் ட்ரிபிள் ஆரை பயன்படுத்தி நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ஆர் கொஞ்சம்
மறந்துறோம் ஆனா செகண்ட் ட்ரிபிள் மறக்கவே மறக்காது சிஸ்டர் படிக்கிற லெசன் 7th கண்டினியூ ஆற மாதிரி படிக்கணும் ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் ஆர் லேட்டர் ஒன்லி த ஸ்கூல் செகண்ட் ட்ரிபிள் ஆர் 100% ரெஜிஸ்ட்ரேஷன் இன் தி பிரைன் அதுக்கப்புறம் ரீகலெக்ஷன் ஃப்ரம் தி பிரைன் ஈஸி தானே இதோட கண்டினியூட்டியா ரீப்ரொடக்ஷன் இன் தி பேப்பர் அதுவும் ஈஸி தானே இது ஒரு செயின் ஆஃப் கண்டினியூட்டி இந்த விஷயத்தை எப்படி ஸ்மார்ட் ஒர்க் ஸ்பாட் ஒர்க் ஸ்பார்க் ஒர்க் மூலமா ரொம்ப ஈஸியா மன அழுத்தம் இல்லாம மன இறுக்கம் இல்லாம ரொம்ப ஈஸியா இத மூணு ஸ்டெப்பா சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டென்ஷன் ஃப்ரீ இன் கிளாஸஸ் செகண்ட் ஸ்டெப் டென்ஷன் ஃப்ரீ இன் ப்ரிப்பரேஷன் தேர்ட் ஸ்டெப் டென்ஷன் ஃப்ரீ இன் எக்ஸாமினேஷன் இதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கியிருக்காங்க